பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இவன் எதுக்கு இங்க வரா? நிறையவே இருக்கு. மொத்த குடும்பமும் ஒரு ஆள் கூட மிஸ் ஆகாம இருக்கீங்க போல இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். வந்த விஷயம் என்னன்னு சொல்லுங்க. அட, அது ஒண்ணு இல்ல சம்பந்தி. யோ, யாருக்கு யாரையா சம்பந்தி? போலீஸ்க்கு எங்க வீட்டுல என்ன வேலை? ஒழுங்கு மரியாதை இடத்த காலி பண்ணிரு. ஆமா இல்ல, இந்த சம்பந்தி சொந்த பந்தம் எல்லாம் அடியோட ஒண்ணு இல்லன்னு ஆயிடுச்சுல. அதான் இப்படி ஏதோ பழக்க தோஷத்துல சொல்லிட்டேன். ஆமா, அப்புறம் என்ன கேட்டீங்க தம்பி? போலீஸுக்கு இங்க என்ன வேலைன்னா? அது ஒண்ணு இல்ல தம்பி, ஒரு அக்யூஸ்ட பிடிக்க வந்திருக்கேன். பிரமா, நீ இன்னும் திருந்தவே இல்லையா? உன் அதிகாரத்தை பயன்படுத்தி தேவையில்லாத பிரச்சனை பண்ண பாக்காத, ஒழுங்கா திரும்ப போயிடு. ஆட சும்மா இரு சந்தன பாண்டி, நான் ஒண்ணும் பழசுல மனசுல வச்சுக்கல. இது ஒண்ணும் அன்அபிஷியல் இல்ல, டிபார்ட்மெண்ட் ஒர்க் தான். கரெக்டா விசாரிச்சு தான்பா வந்திருக்கேன். ஏய், தேவையில்லாம இங்க வந்து பிரச்சனை பண்ண பார்த்த இங்க இருந்து உயிரோடவே போக முடியாது. ஞாபகம் வச்சுக்க. இங்க பாருங்க, நீங்க இடத்த காலி பண்ணலனா நாங்க உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓ, அடடடடட, குடும்பம்னா இப்படி இல்ல இருக்கணும். என்ன ஒற்றுமை, என்ன ஒற்றுமை! ஒருத்தர் மேல ஒருத்தர் எவ்வளவு சப்போர்ட்டா நிக்கிறீங்க, சூப்பர்மா. ஆனா நான் ஒண்ணும் சும்மா வரலமா. இந்த வீட்டோட மூத்தவர் இருக்காரு திருமுருகன், இவரை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். என்ன அது? என்ன சொன்ன? ஏன் தம்பி அரெஸ்டா? ஏன் தம்பி அரெஸ்ட் பண்ணிடுவியா நீ? மரியாதையா இங்க இருந்து போயிடு, இல்லனா பத்திரக்காளியா மாறிடுவேன். என்ன பூச்சாண்டி காட்டுற நினைச்சிட்டு இருக்கியா? கான்ஸ்டபிள், அத குடியா. தோ அரஸ்ட் வாரண்ட். இதோ இங்க நிக்கிறாரு திரு. இவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கார் ஓட்டிட்டு வரும்போது ஆக்சிடென்ட் பண்ணி ஒருத்தரை கொன்னுட்டாரு. ஐயா, அந்த கொலை கேஸ் தானா? இப்ப இவர் அரஸ்ட் பண்ண வந்திருக்காரு. அநியாயமா என் புள்ள மேல கொலைப்பழி கேஸ் போடுறியா? நீ இல்ல நல்லாவே இருக்க மாட்டேன், நாசமா போயிடுவேன். அட, நீங்க வரமா, தேவையில்லாம எதையாவது பேசிக்கிட்டு. என்ன திரு சார், வாய தொடர்ந்து எதுவும் சொல்ல மாட்டீங்களா? ஓ, நீங்க தான் உலகமாக உத்தமன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்கல்ல. இருக்கட்டும் இருக்கட்டும், இப்ப கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வரீங்களா? செல்வாக்கு அவர் வீட்டுக்கு வந்து அரெஸ்ட் பண்றேங்கறீங்க, அவர் அப்படி என்ன தப்பு பண்ணாரு? இந்த பாவெல்லாம் ஒண்ணு சும்மாவே விடாது. நான் ஒண்ணு ஆதாரம் இல்லாம அரெஸ்ட் பண்ண வரல, செத்து போனவங்கிட்ட மரண வாக்குமூலம் வாங்கி வச்சிருக்கேன். யார் தடுத்தாலும் நான் அவங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். எஃப்ஐஆர் போட்டாச்சா? என்ன கேஸ் என்ன ஏதுன்னு எதுவுமே சொல்லாம இப்ப எதுக்காக அரெஸ்ட் பண்றீங்க? நான் உங்க மேல லீகலா கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஓஹோ, லீகலா பேசணுமா? கோர்ட்டுக்கு கேஸ் வரும், அப்ப வக்கீல வச்சு நல்லா லீகலா பேசுங்க.
இப்ப என் கடமையா செய்ய ஸ்டேஷன்ல வச்சு இவரை நான் விசாரிக்கிறேன். அப்ப உண்மை என்னன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல. எஃப்ஐஆர் காப்பி வேணுமா? ஸ்டேஷனுக்கு வாங்க, நானே காட்டுறேன். இப்ப இவர என் கூட விடுங்க. ஐயோ கடவுளே, என்ன பண்ணுவேன்? என் புருஷன பாட்டுக்கு அந்தாலும் இழுத்துட்டு போயிட்டான். புரியல, அந்தாலும் வேணும்னு தான் பண்றான். ஐயோ, எல்லாரும் இப்படி வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கீங்களே, ஏதாவது பண்ணுங்களே. ஐயோ, மாப்பிள்ளை இப்படி இழுத்துட்டு போறாங்க. தயவுசெய்து ஏதாவது பண்ணி அவரை காப்பாத்துங்க. கொஞ்சம் பொறுமையாரு, அப்பதான் என்ன பண்ணலாம்னு யோசிக்க முடியும்.